ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எம்எஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த பிவிசி பைப் வச்சு ஒரு மினி வாட்டர் பம்ப் மேக் பண்ணுறோம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது என்னது வாட்டர் பம்பா? என்ன இந்த பிவிசி பைப் வச்சு வாட்டர் பம்ப் மேக் பண்ணலாமா? ஏ யார்ட்ட கதை விடுற? ஏ உண்மையுமே முட்டால், இந்த பிவிசி பைப் வச்சு நம்ம வாட்டர் பம்ப் மேக் பண்ண போகிறோம். அப்படியா? சரி, மேக் பண்ணுறா, நான் பார்க்க தானே போகிறேன். நீ மேக் பண்ணுற பார்க்கலாம்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தன் நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ காய்ஸ், வாங்க நம்ம நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இது பிவிசி பைப் யாருக்கு தான் தெரியாது? டே முட்டால், கொஞ்சம் வாயை மூடுறா. ஸோ பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வைக்கிற மாதிரி நீங்கள் அளவு வச்சு அதை பாருங்கள். இந்த அளவு தான் அளவு வச்சு நம்ம வந்து ஒரு கெச்சி எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் ஒரு 3 இன்ச் அளவு வரும், அவ்வளோதான் வரும். அந்த அளவில் வந்து நம்ம வந்து ஒரு டிசி மோட்டர் வச்சு அளவு வைக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெச்சி எடுத்து மார்க் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆசைப்பில் வச்சு கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ பார்த்திங்கன்னா ஆசைப்பில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இந்த அளவு வந்து பீஸ் பைப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து இது பார்த்தீங்கன்னா பிவிசி சீட்டு. இது வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை வந்து கட் பண்ணி அந்த சீட்டை வந்து தயார் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் பண்ண அந்த பிவிசி பைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உள் சைடில் வந்து நம்ம வந்து கெச்சி வச்சு மார்க் பண்ணி ஒரு வட்டமாக வந்து மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் சமையல், ஈஸியான வந்து வாட்டர் பம்ப் மேக் பண்ணுற ஒரு மெத்தட் தான் சமையல், சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் வந்து உள்ளே விட்டோம்னா கரெக்டாக அமௌண்ட் செட் ஆகும். வந்து நான் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் உள்ள வாட்டர் பம்பு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்பில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் வட்டமாக கட் பண்ணி எடுத்து அதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நடுப்பை மையத்தில் வந்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி மோட்ல வந்து செட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்ல வந்து செட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். அது வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி குக் யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஒட்ட போகிறோம். இது என்னடா, அது மஞ்சையாக இருக்கு முட்டாள். இதுதான் பேபி குக், பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டினோம்னா செம டைட்டாக வந்து பிடிக்காதுக்கான இது யூஸ் பண்ணுறோம். அப்படியா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா, யாருமே எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாடா. இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு எனக்கு செய்யணும் ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ முட்டாள், நான் உனக்கு நான் எல்லாம் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வாடா. நீ வந்து செம்மையாக இதெல்லாம் மேக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒட்டி எடுத்துகிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த வட்டமான சீட்டை வந்து ஒட்டி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் உள்ளே தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த டிசி மோட்டரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசி மோட்டர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பேசி நிறையா இருந்துச்சு. அந்த டிசி மோட்டர் வந்து அங்கிருந்து ஆடுச்சு. அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் டேப் ரோல் யூஸ் பண்ணி அதை வந்து டிசி மோட்டர் வந்து ஆடுது. அதனால் டேப் ரோல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சுற்றிக்கிடலாம். இந்த இடத்துல டேப் ரோல் கொஞ்சம் சுற்றிக்கலாம், சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம டிசி மோட்டரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரோல் சுற்றி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான். இப்போ வந்து இதை வந்து பிவிசி பைப் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி பைப் வெட்டினது டேப்பை சுற்றின எல்லாம் நான் தான். அண்ணன் தான் எல்லாமே பண்ணுறது. அதனால் டிசி மோட்டர் யார் செஞ்சது? நான் செஞ்சது. நான் அர்த்தம் ஏன் முட்டால் என்ன ஏன் 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 இந்த இது சும்மா இருறா ஏன்டா நீ வேற. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப் சீட்டு சின்ன சின்ன கட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பல் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான். இதை வச்சு நம்ம ப்ரொப்லர் மேக் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி மோட்டருக்கான ப்ரொப்லர் வந்து இதை வச்சு மேக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிவிசி சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேபி குக்கி வச்சு ஒட்டிக்கிடலாம். அந்த கியர் பல்லில் வந்து ஒட்டிக்கிடலாம். பேபி குக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிவிசி சீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொப்லோர் மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒன்று ஒட்டி எடுத்துக்கிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து 4 இதையும் வந்து முள்ள ஒட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான். அதில் எதுக்கு மண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளப்பில் வந்து சுத்தம் போது பார்த்திங்கன்னா அந்த பிடிண்டு பேர். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பேபி குக்கி ஊற்றியால் மண் போட்டு நல்லது. நீங்களும் மண் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிளப்பில் வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம பார்த்தே புரிஞ்சிருக்கு இது எப்படி மேக் பண்ணேன்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாட்டிக்கிடலாம். நம்ம டிசி மோட்டில் வந்து பிளப்பில் வந்து செட் பண்ணிடலாம். சீச்சி, இவ்வளோ ஈஸியான மெத்தட் தானே இது? எனக்கே தெரியும், இது பெரிய மேட்டராடா. டே டே,
என் முட்டாள் நீ வாயில் தான் சொல்லுவேன், மேக் பண்ணி காட்டுவே பார்க்கலாம். யாரை பார்த்து என்ன சொன்ன? அடுத்த ப்ராஜெக்ட் பாரு, பெருசாக செஞ்சு நான் தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ போட்டு ட்ரெண்டிங்கை வைக்கிறேன்டா. டே என்னடா பொசுக்குன்னு தனியாக சேனல் ஓப்பன் பண்ண சொல்லி போட்டா, டே முட்டாள் என்னை விட்டு எங்கேடா போகிற, சும்மா சொன்னடா, நீ எல்லாம் பண்ணி வந்தேன்டா, சூப்பராக சூப்பராக முட்டாள். ஐயோ ஐயோ வேணா டக்குன்னு போயிடறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பிவி சீட்டில் வந்து வட்டம் போட்டு சின்ன சின்ன பீஸ் இந்த ரெண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டரில் வந்து இந்த சைடு வந்து நம்ம அடைக்கிறது தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். வட்டமாக வந்து மார்க் பண்ணி கட்டமாக வட்டமாக எடுத்துருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த பிவிசி சீட்டில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடலாம். உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் அது வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. அந்த ஒரு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயரை வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து ஒட்டிக்கிடலாம். நம்ம வந்து வட்டமாக பார்த்து கட் பண்ணி இடத்துல அந்த ஒரு சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த பின் சைடில் வந்து அந்த ஒயரை வந்து உள்ளே எடுத்து அதில் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணி ஒட்டி அதை வந்து ஒட்டிக்கிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெபிக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒட்டியாச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். நமக்கு வந்து ஒரு மோல்டிங்காக வந்து பார்க்க செம்மையாக அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது வந்து ஒரு பிவிசியில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் வந்து வெளில வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டுருணும் ஃபஸ்ட்டே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளோட பிவிசி மின்னைக்கு முள்ள அந்த பிவிசி ஹோல்ஸ் போட்டு அந்த பிவிசிட்டு வந்து ஒட்டிக்கிடலாம். நீ வந்து செக்காக அது வாய்ஸ் ஏன்னா எனக்கே தெரில, இந்த வீடியோ ஃபுல்லாகவே செக்காயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சுங்க, என்னென்னு எனக்கே தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய பென் இருந்தால் போதும், அதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து தண்ணி வந்து வெளில வரதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டிக்கிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸோ வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒயர் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் குழு ஒட்டிக்கலாம். ஏன்னா ஒயர் வந்து வெளில வந்துடுறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் குழு ஒட்டிக்கிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் குழு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பென் பழைய பெண்ணில் அதோடய லெட்டை வந்து அது மேலே ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள். வாட்டர் வரதுக்கு ஒரு நம்மளோட மினி வாட்டர் வந்து செம்மையாக மேக் பண்ணியாச்சு. வாங்க எப்படி வீடியோவில் பார்க்கலாம். அந்த சவுண்ட் எஃபெக்ட் பாருங்கள் எப்படி ரன் ஆகுதுன்னு, மோட்டர் வந்து செம்மையாக இருக்குது ரன் ஆகுது, வாட்டர் வந்து எப்படி லீக் பண்ணீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராகவே லீக் ஆகுது பாருங்கள். எந்த ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளோட வாட்டர் வந்து செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வாட்டர் வந்து வெளியே வந்து இன்செர்ட் பண்ணுறது சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டி நீங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ மறந்தாமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்தாமல் அந்த பிள்ளைங்களை ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் நாங்கள் அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கைஸ் தமிழ் வளர்ப்போம், தமிழை காப்போம். டாடா பாய் பாய், யூ லவ்லி, டைம் ஃபார் வாட்சிங், டைம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டர் நல்லா தான் இருக்குது, நைஸாக எடுத்துக்க வீட்டுக்கு போயிடும். வீட்டில் போய் அவ்வளோலாம் தண்ணி பாய்ச்சி. எனக்கு தான் தண்ணி மோட்டர், எனக்கு தான் தண்ணி மோட்டர். போ போ போ.